பேர் பழனி, கடையனூர் பேட்டை பகுதியில் இருந்து வரேன். கொஞ்சம் விரிவாக தெரியும் கேள்வி, ஆனால் ஒரே கேள்வி தான். கடையனூரில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு இஸ்லாம் சகோதரி ஆசிரியா பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது நமது கொஞ்சம் கேள்வி விரிவாக தெரியும், தப்பான வச்சுக்கலாம், ஒரே கேள்வி தான். அதில் பூகோளத்திலேயோ அறிவி ஏதோ ஒரு பாடத்தில் என்ன இருக்குன்னா, பூமி எப்படி உருவாகிறது என்றால், சூரியனிலிருந்து ஏற்பட்ட ஒரு துகள் உருவாகி அதில் குளிர்ந்து பின்பு பூமியாக உருவானதாக பூகோளத்தில் படித்திருக்கிறோம். அது 6வது வகுப்பு பாடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசிரியர் அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு, இது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது பூமி, இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, தவறாக இருக்குது, இந்த சப்ஜெக்ட் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபால்கிட்ட சொல்லியிருக்கு. ஸோ அப்போ அந்த பிரின்ஸிபால் சொல்லியிருக்காருன்னா, அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் விட்டுருங்க, இது தவறாக சொல்லியிருக்கு, நீங்கள் அடுத்த பாடத்துக்கு போயிருங்க அப்படின்னு இருக்கு. இப்போ தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தோட இந்த அமைப்பு என்னென்னா, சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் இருக்குது. இந்த சகோதரி வந்துட்டு கடையநல்லூரில் ஒரு மதரசாவிலையும் ஆசிரியர் பணிபுரியதாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஏற்பட்ட ஒரு ஆசிரியை வந்து சமுதாயத்தில் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாணாக்கர்களை உருவாக்க முடியுமா? மதரசாவில் கற்கும் பாடத்திற்கும், பொதுவாக நமக்கு அவசியமான கல்வியை கற்கக்கூடிய பாடத்திற்கும் முடிச்சு போடலாமா, இணைப்பு போடலாமா அப்படிங்கிறத என்னோட சந்தேகம். சூரியன் வந்து உடைஞ்சி ஒரு துண்டு வந்து, அந்த துண்டு தான் பூமி, அது குளிர்ந்த பிறகு அது பூமி ஆகிவிட்டது என்று விஞ்ஞானத்தில் இருக்கிறது. இதை வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்கும்போது, முஸ்லீம் ஆசிரியர், அவர் கடவுளால் தான் படைக்கப்பட்டதுன்னு அவர் சொல்கிறாரு. யாரே முஸ்லீம் ஆசிரியர் சொல்கிறாரு. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், கடவுளால் படைக்கப்பட்டது என்று வாத்தியார் சொல்கிறாரு. புஸ்தகத்தில், பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தில் இருக்குது, சூரியன் உடைஞ்சி உளுந்த துண்டு தான் பூமின்னு இருக்க, கடவுள் படைக்கலை அப்படின்னு இருக்கும் பொழுது, இதை வந்து விட்டுருங்க, இதை விட்டு அடுத்த டாபிக்கு போங்கன்னு அவர் சொல்கிறாரு. இது ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு கேள்வி கேட்குறாரு. முதல்ல இதில் வந்து ஒரு அந்த அறிவியல், அவர் சொன்ன அறிவியலில் ஒரு பிழை இருக்கிறது. சூரியன் உடைந்து ஒரு துண்டு தான் பூமிங்கிறது இருக்குல்ல, அது 50 ஆண்டுகளுக்கு முந்தி உள்ள நிலை. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் வந்து அந்த கருத்தில் இருந்தார்கள், சூரியன் தான் இருந்தது, அது உடைந்து ஒரு துண்டு வந்து நெருப்பு குழம்பாக இருந்து நாளாட்டத்தில் குளிர்ந்து போய் அது பூமியாக மாறியது என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு அனுமானம். இப்போ அனுமானம் அது கிடையாதுங்க. சூரியன், பூமி, சுக்கிரன், செவ்வாய், வியாழன், இன்னும் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள இந்த கேலக்சியில் உள்ள அனைத்து பொருள்களும், இந்த கேலக்சி இல்லாமல் இன்னும் நிறைய சூரியன்கள், நிறைய கோள்கள்லாம் இருக்கிறது. இது மட்டும் இல்லை, நம்ம இருக்க ஒரு கேலக்சியில் இருக்கிறோம், சூரியன் குடும்பத்தில் உள்ள ஒரு கேலக்சி, இந்த மாதிரி இன்னும் நிறைய கேலக்சிலாம் இருக்கிறது. இந்த அனைத்து கேலக்சிகளுமே ஒரு பொருளில் அடைக்கப்பட்டு இருந்தது. இப்போ உள்ள விஞ்ஞானம், அந்த ஒரு பொருள் அடைக்கப்பட்டு இருந்தவன் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த பொருள் எவ்வளவா இருந்துச்சுன்னா, ஒரு அணுவாக இருந்தது. அந்த பொருள் வெடிச்ச உடனே அதிலிருந்து சக்திகள் வீரியமாக புறப்பட்டு பல பொருள் பல்கி பெருகுதான். அந்த சின்ன பொருள் தான் வெடிச்சு பல துகள்களாக பொருள்கள்லாம் உண்டாகி தூசு மண்டலம் ஆகி, அந்த தூசுகள் எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் சேர்ந்து சூரியனாகி விட்டது, இன்னொரு பக்கம் திரண்டு சந்திரனாகி விட்டது, இன்னொரு பக்கம் திரண்டு செவ்வாயாக, புதனாக, வியாழனாக, இன்ன பிற நெப்டியூனாக, ஜூபிட்டராக, ஜூபிட்டர் வியாழனா, இது மாதிரியான கோள்களாக வந்து விட்டது என்று சொல்லி விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த ஒரு சின்ன ஒரு அணு வெடிச்சிச்ச, அது உள்ள இந்த சூரியனே இருக்க முடியாத, இந்த பூமியே இருக்க முடியாத, நம்ம விரல் கூட உள்ளே இருக்க முடியாத, அவ்வளவு சின்ன பொருளுக்குள்ள இன்புட்டும் எப்படி அடைச்சிருக்க முடியும், அது வெடிச்சவன எப்படி இவ்வளவு உண்டாகி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இப்ப என்ன சொல்றாங்க, இது உள்ள என்ன இருக்குமோ அதுதான் இருக்கணும், அதுல என்ன இருக்கணுமோ அதை விட கூட இருந்தா அது வந்து இறைவன் தானே செய்யணும்னு அர்த்தம். என் கையில ஒரு எவ்வளவு வைக்க முடியும், ஒரு 100 கிராம் உள்ள பொத்த முடியுங்க, 100 கிராம் பொருளை என்னால மறைக்க முடியும், நான் கையில பொத்தி வச்சிருக்கிறேன், தூக்கி போடுறேன், அது 12 கிலோ வந்து விழுவுது. இப்போ என்ன நினைப்பீங்க, இந்த கைக்குள்ள இருந்து இந்த கையுடைய சக்தியை கொண்டு இருக்கல, இதுக்கு மேம்பட்ட ஒரு சக்தியாக இருந்ததுன்னு விளங்குவீங்க, என்னுடைய பாக்கெட்டில் எவ்வளோ வைக்க முடியும், ஒரு 6 லிட்டர் வைக்க முடியும், மண்ணள்ளி போட்டு 6 லிட்டர் மண்ணை போட முடியும், நான் பாக்கெட்லேருந்து அள்ளி அள்ளி கொட்டுறேன், ஒரு 100 லிட்டர் கொட்டுறேன். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது சாதாரண பாக்கெட் இல்லை, இதுக்கு மேலே ஒரு இப்படின்னா செய்ய முடியாது மனுஷனுக்கு, அப்படி நடந்தால் எப்படி முடிவெடுப்பீங்க, இவன் சாதாரண ஆளும் கிடையாது, இந்த பாக்கெட்டு சாதாரண பாக்கெட்டும் கிடையாதுன்னு முடிவெடுப்பீங்க. அப்போ என்ன உங்களை விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறான்னு கேட்டால், ஒரு அணுத்துகள் வெடித்து அதிலிருந்து பயங்கரமான சக்தி வெளிப்படுகிறது. இதை வந்து அனுமானமாக சொல்லிக்கிட்டு இருந்தான், சொல்லிக்கிட்டு இருந்து இப்போ வந்து போன வருஷம் நினைச்சிட்டான், அதை சோதனை மூலமாக நிரூபிக்கவும் செஞ்சிட்டான். உலகமெல்லாம் பரபரப்பாக பேசணுச்சா இல்லையா, அடியில் பூமிக்கு அடியில் ஒரு அண்டர் கிரவுண்டில் இந்த அணுவை வெடிக்க செஞ்சு
அதுக்கு சுற்றுவட்டற பாதை எல்லாம் போட்டு அது என்னன்னா அதுல என்னென்ன ஒரு அணு வெடிச்சால் என்னென்னலாம் ஏற்படும் அப்படினு பார்த்தா அந்த அணுவில் என்ன இருக்குதோ அதை விட பல மடங்கு அதிலிருந்து வெளிப்படுவதை பார்த்து விட்டு இந்த பெருவெடிப்பு கொள்கை உண்மை என்று இப்ப நிரூபித்தான். இப்ப போன வருஷம் 100% வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு கொள்கையாகி விட்டது. குர்ஆன்ல இது அதே வார்த்தையை கொண்டு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல கடவுள் பூமியை படைச்சார்னு சொல்றது மட்டும் சொல்லப்படல, எப்படி படைச்சார்னு குர்ஆன்ல ஆன்சர் இருக்கு. அந்த வாத்தியாருக்கு தெரியல, உங்களுக்கு ஆன்சர் பண்ண அந்த முஸ்லீம் வாத்தியாருக்கு பூமியை கடவுள் படைத்தாருங்கிறீங்க, அது இப்படி உடஞ்சில வந்துச்சான் அப்படின்னு நீ கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாத காரணம் என்னன்னு கேட்டா அவர் குர்ஆனை படிக்கவில்லை. குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, இன்ன சமாவாத்தி ஒல்லாரில் காணத்தா ரத்தக்கன் இப்போ ஃபதக்கன் ஆகுமா, வானங்கள் பூமி எல்லாமே ஒரு பொருளில் அட்டைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒரு பொருளாக இருந்தது, அதை வெடிக்க செய்தோம், நாம் வெடிக்க செய்தோம், குர்ஆன்ல இருக்கிறது. இந்த இவ்வளவு நூற்றாண்டுக்கு பிறகு எதை கண்டுபிடிச்சு இப்ப விஞ்ஞானம்னு சொல்றானோ, இந்த விஞ்ஞானத்தை எழுத படிக்க தெரியாத ஒரு முகமதுங்கிறவரு கடவுள் வார்த்தைன்னு சொன்னார. அந்த வார்த்தை சொல்கிறது, வானங்கள் பூமி எல்லாம் ஒரே பொருளாக ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடைக்கப்பட்டு இருந்தது, அதை பிளந்து நாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்றான். ஒரு இடத்துல குர்ஆன்ல இருக்கிறது, இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அது வந்து புகை மூட்டமாக வெடித்த பிறகு என்ன நடந்துச்சு, துகானுன் புகை மூட்டமாக அது மாறியது. இவன் அப்படித்தான் சொல்றான், தூசு படலமாக மாறியது. அந்த தூசு படலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் உருண்டு பூமியாகிவிட்டது, அந்த பக்கம் உருண்டு வியாழனாகி விட்டது, அந்த பக்கம் உருண்டு செவ்வாயாகி விட்டது, இந்த பக்கம் உருண்டு சூரியனாகி விட்டது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானிகள் எதை சொல்கிறானோ இதை இதே வார்த்தைகளை கொண்டு குர்ஆன்ல இருக்கும் பொழுது இந்த வாத்தியார் வந்து பதில் சொல்ல முடிச்சிருக்க தேவையில்லை. அடே பூமியை படைச்சாண்டு கடவுள் சொல்றது உண்மை, எப்படி படைத்தான் என்றால் இப்படித்தான் படைத்தான். எப்படி படைத்தான், ஒரு அணுவுக்குள்ள அடைத்து வைத்திருந்தான், அதை வெடிக்க செய்தான், அது சிதற செய்தான், அது துகள்களாக பரவ செய்தான், பிறகு ஒன்று திரட்ட செய்தான், ஆங்காங்கே வடிவங்களை கொள்ள செய்தான், உருளை செய்தான், சுருளை செய்தான் என்று அவர் குர்ஆன்ல இருந்து விளக்கம் சொல்றதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு, இது வந்து மட்டும் தான் விட்டுருப்போம், அது கடவுள் படைச்சாண்டு குர்ஆன்ல இருக்குது அதான் உண்டாயிடுச்சுன்னு விஞ்ஞானம் சொல்லுதா, சரி இந்த வசனத்தை விட்டு குர்ஆன விட்டுருங்கிறான். அவர் அவருக்குரிய நாலேஜ் அவ்வளவுதான். குர்ஆனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது கடவுள் வார்த்தை தான் என்று நிரூபிப்பதற்குரிய அவ்வளவு அறிவியல் சான்றுகள் வந்து அடுக்கடுக்காக குர்ஆனை நீங்க பார்க்கலாம். 1400 வருஷத்துக்கு முந்தி எவனால இதை சொல்ல முடியாது, எவனுடைய கற்பனையில இப்படி தோன்றி இருக்க முடியாது, எல்லாம் ஒன்னா இருந்துச்சு பிடிச்சு எடுத்தோம் உடைச்சு எடுத்தோம் சொல்ல முடியாது. அதனால குர்ஆனை வந்து மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒன்னை நீங்க எடுத்து பார்த்து சேலஞ்சா கூட நாங்கள் இதை உங்களுக்கு வைக்கலாம். குர்ஆன்ல ஒன்னை எடுத்துக்கொண்டு இது இன்றைய அறிவியலுக்கு மாற்றம் என்று ஒன்று சொல்ல இயலாது. ஆனால் உலகத்தில் எந்த மனுஷன் எழுதின புஸ்தகமா இருந்தாலும் 50 வருஷத்துக்கு மேல நிக்காது. 51வது வருஷத்துல வர்றவன் என்ன செய்வா, அது பொய்யின்றுவான், ஏய் அந்த கிறுக்கு போயிடு பொருந்துமான்றுவான். அதனால குர்ஆன்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே அது கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு அது தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். எந்த மாற்றமும் தேவை கிடையாது.